வியாதியில எல்லா வியாதிக்கும் நீ சுகமாயிட்டினா, பாவத்துல எல்லா பாவத்துக்கும் நீ மன்னிக்கப்பட்டில. மாத்திரம் அவர் பூமியிலே மனுஷ உருவம் எடுக்கவில்லை. மரணத்திற்கு பிற்பாடும் மனிதர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறார் அவர் பரலோகத்தில். புரிஞ்சுக்கங்க, பரலோகத்தில் இன்னும் அவருடைய காயங்கள் காயமா தான் இருக்கு. அந்த நுழைஞ்ச உடனே உங்களால நடந்ததுன்னு எதுவுமே கிடையாது. ஆண்டவர், என்னால ஏதாச்சும் நான் செஞ்சிருக்கேனா, நான் ஜெபம் பண்ணேன், ஒண்ணுமே இல்லடா சொல்லுவார. உன்னால தூதன் சொல்லுவானா, உன்னால என்ன தினம் நடந்துச்சு, இந்த அவர் கையில காயம் இருக்குது பாரு, அது ஒன்று தாண்டா உன்னால நடந்தது, வேற எதுவுமே கிடையாது. நத்திங் நத்திங், அதான் கிருபை. இந்த கிருபை என் அன்புக்குரியவர்களே, நம்ம ஒண்ணுமே செய்யாம நமக்காக அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு, அந்த முடிச்சதுனால நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம் என்பதுதான். அப்ப முடிச்சதை விசுவாசிக்கும் போது அது அவர்களுக்குள்ள கிரியை செய்கிறது. ஸோ அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த், விசுவாச பிரமாணம். ரெண்டாவது, நீங்கள் ரட்சிக்கப்படும் போது உங்களுடைய ஒட்டுமொத்த கிருபையினுடைய உபதேசங்களை நான் சொல்கிறேன், உங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? நீங்கள் மன்னிக்கப்படுறீங்களா, மன்னிக்கப்பட்டீங்களா? மன்னிக்கப்பட்டீங்கன்னா அப்போ இனிமேல் மன்னிக்கப்படுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா? ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்குது. நேற்று என்ற கர்த்தர் ஒரு விஷயம் சொன்னார், அவருடைய தழும்புகளால் குணமானோம் இருக்கா? அப்ப எது எந்த எந்த வியாதிக்கெல்லாம் குணமானோம்? நேத்து வந்த வியாதி இன்னைக்கு ஒரு தலைவலி வருது வந்திருக்கு, இன்னைக்கு ஒரு காய்ச்சல் வந்திருக்கு, இதுக்கும் சேர்த்து சுகமாயிட்டோம். அடுத்த வருஷம் வரப்போற வியாதி அதுக்கும் சுகமாயிட்டோம். வியாதியில எல்லா வியாதிக்கும் நீ சுகமாயிட்டினா, பாவத்துல எல்லா பாவத்துக்கும் நீ மன்னிக்கப்பட்டில. குணமானீர்கள் உண்மைனா, பரிசுத்தமானீர்கள் உண்மைதானே? அப்ப அத்தனை வியாதியும் சுமந்துட்டாரு. இனி நாளைக்கு வரப்போற, நாளை கழிச்சு வரப்போற எல்லா வியாதியும் சுமந்து தீர்த்ததுனால இனிமே சாகுற வரைக்கும் உங்களுக்கு வியாதி வர வேண்டிய அவசியமே கையத்தட்டு. இந்த மனநிலை, இந்த மனநிலை, இந்த மனநிலை, அத்தனை வியாதிகளும் சிலுவையில் இயேசு சுமந்து தீர்த்தார். அத்தனை வியாதிகளையும் அவர் சுமந்து தீர்த்தது உண்மை என்றால், அத்தனை பாவங்களையும் சுமந்து தீர்த்தார் என்பது உண்மை. அதை ஏத்துக்கிறவன் ஏத்துக்க மாட்டான். ஒரே பலியினாலே உங்களை பூரணமாக்கிட்ட. பழைய ஏற்பாட்டில் வந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தம் கடந்த கால பாவத்தை மட்டும் மன்னிக்கும், புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தம் உங்கள் எதிர்காலத்தையும் சேர்த்து மன்னிக்கிறது. அதனால தான் பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் பலி செலுத்துற புறம் நின்றுகிட்டே இருக்கிறான். ஏன்னா மறுபடியும் அவன் என்ன செய்வான், போனவன் திரும்ப வருவான், அதற்கு மறுபடியும் நான் பலி செலுத்த வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இவரோ ஒரே பலியில் பூரணமாக்கி பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அவன் நின்றான், இவன் உட்கார்ந்தார். ஏன்னா அவனுக்கு வேலை இனிமே இருக்கு, இவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டாரு. ஐயா நாளைக்கு வருவான், நாளைக்கு ஜெயத்தியா முடிச்சிருக்கு, கையத்தட்டு ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. சோ கம்ப்ளீட்டட், யூ ஆர் அ கம்ப்ளீட் மேன், திஸ் இஸ் வாட் கிரேஸ். மனசுதான், மனதின் பிரமாணம் தான் இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்க மனசு எந்த அளவு நம்புதோ அந்த அளவு உங்க வாழ்க்கையில் அதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒருவன் தன் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? காண்கிறதை நம்பணுமா? பைபிள் இருக்கு, எத்தனை பேர் நம்புறீங்க? இது பெரிய பெருமையா? அதான் பார்க்குறீங்களா? இதை நம்புறது பெரிய விஷயமா? உன் வாழ்க்கையில் கிரியையெல்லாம் பார்க்குற, அதை நம்புறது பெரிய விஷயம் இல்லை. காணாததை நம்பினோம் ஆகில், நான் கிறிஸ்துவுக்குள்ள நீதிமானாக இருக்கிறேன், பரிசுத்தமானாக இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், தண்டிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், மன்னிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், பூரணமாக்கப்பட்டவனாக இருக்கிறேன், நம்பினோம் ஆகில், அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம். உங்கள்ட்ட பரிசுத்த பாக்குறீங்களா? நீங்க பார்க்க முடியலையா? காணப்படாத அந்த பரிசுத்தத்தை நீங்க நிச்சயமா நம்புனீங்கன்னா, அதுக்கு பிறகுதான் காணப்படாதவைகளின் நிச்சயம். கரங்களை திட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம்.